வணக்கம். உங்கள் டெய்ஸி சரண் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அசைவ உணவு பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்கும் நிறைய ஒரு கருத்துக்கள். நான் வந்து இப்போ அசைவ உணவு சாப்பிட்றதே நிறுத்திட்டேன், முழுக்க முழுக்க சைவத்துக்கு மாறிட்டேன். எங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் அதனால் சைவ உணவு மட்டுமே காய்கறிகள் கறிகள்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இல்லை சிலர் வந்து உயிர்களை கொள்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் மாறிட்டேன். இல்லை நான் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுறேன், அதனால் அசைவ உணவை நிறுத்திட்டேன். நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அசைவ உணவை நிறுத்திட்டு சைவத்துக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இப்போ யாரு கேட்டாலும் நான் நிறுத்திட்டேன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அசைவ உணவு வந்து அவ்வளோ ஒரு அபாயகரமானதா, அது வந்து சாப்பிட்றது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, மாமிச உணவில் இருக்கிற அளவுக்கு மருத்துவ குணங்கள் சைவ உணவில் நிச்சயமாக கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அசைவ உணவில் இருக்கிற மருத்துவ குணமே தனி தான். ஸோ இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ இல்லையே எப்படி சொல்கிறீங்க, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தால் நான் டெய்லி அடிக்கடி மட்டன் சாப்பிட்டா, சிக்கன் சாப்பிட்டா, மீன் ஃப்ரை பொரிச்ச மீன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டாக்டர் மருத்துவங்களை பரிசோதிக்கும் போது குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு ரெண்டு டெஸ்ட் எடுப்பாங்க, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு. குட் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், இந்த ரெண்டு டெஸ்ட்டும் எடுப்பாங்க. இந்த ரெண்டு டெஸ்ட்டில் வந்து நமக்கு கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்பில், அதாவது கொலஸ்ட்ரால் வந்து கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான சத்து. கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் தான் உடம்பில் இருக்கக்கூடாது, ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு தான் இருக்கக்கூடாது. அப்போ வந்து நல்ல கொழுப்பு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க, நீங்கள் மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்திட்டீங்கன்னா நல்ல கொழுப்பே உடம்பில் இருக்காது. கொலஸ்ட்ராலே உடம்பில் இல்லைன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு வரும், மொட்டு வலி வரும். 30 வயசுக்கு மேலே கொஞ்சம் தூரம் நடந்தால் மொட்டு வலிக்குது, குனிஞ்சிடும் வந்து வேலை செஞ்சால் முதுகு வலிக்குது, வெளியெலாம் சுற்றிட்டு வந்தால் தலை வலிக்குது, முடி கொட்டுது, கண் பார்வை மங்குதுங்கிற மாதிரி கொலஸ்ட்ரால் குறைஞ்சா இந்தந்த மாதிரி சிம்டம், மெயினாக ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலி அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால் குறைஞ்சா வரும். ஏன்னா ரெண்டு எலும்புகள், இப்போ இங்கே ஒரு எலும்பு இங்கே ஒரு எலும்பு இருக்குது, இந்த ரெண்டு இணையிற இடத்துல நம்ம இப்படி செய்யும்போது ரெண்டு எலும்பு உரசும் போது நமக்கு ஏன் வந்து வரக்கு வரக்குன்னு ஒரு சவுண்டு வர்றது இல்லைன்னா, பிகாஸ் இந்த ரெண்டு எலும்புக்கு இடையில இருக்க அந்த எண்ணெய்த்தன்மை, சைனோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, அது வந்து மட்டனில் மட்டன் சூப் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தான் இது இருக்கும். ஸோ நீங்கள் கொலஸ்ட்ராலே எடுக்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலும்பு தேய்மானங்கள் வந்து முட்டு வலி முதுகு வலின்னு வரும். ஃபாரினர் வந்து டயட் கொடுக்கும்போது வந்து பொதுவாக வந்து ஒரு தட்டில் உணவு வந்து அவங்களுடைய உணவு வச்சு சொல்லுவாங்க, இட்ஸ் அ கால்சியம், இட்ஸ் அ மேக்னீசியம், இட்ஸ் ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்லி, இட்ஸ் அ ஃபேட், ஃபேட்டுங்கிற ஒரு சத்து, அதாவது கொலஸ்ட்ரால் சத்தை என்றைக்குமே சேர்த்துப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன சேர்த்துக்கிறாங்க, சிக்கன் பிரஸ்ட்டு, பீனட் பட்டர், சீஸு, அந்த மாதிரி உணவுகளை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆக மொத்தம் அதை விட அந்த சத்து, அதாவது ஒரு சிக்கன் பிரஸ்ட்டு சாப்பிட்றத விட மட்டன் சாப்பிட்றது நல்லது. நீங்கள் பீனட் பட்டர் சாப்பிட்றத விட நம்மளுடைய ஊரில் அந்த பசுமாட்டு நெய் சாப்பிட்றது நல்லது. நம்ம ஊர் கொலஸ்ட்ரால்ங்கிறது இன்னும் அற்புதமான விஷயம். ஸோ அவங்க மொத்தம் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க தினசரி அந்த ஃபேட் ஐட்டம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு தான் ஐயோ கொலஸ்ட்ரால் ஆகாது, கொலஸ்ட்ரால் ஆகாது, கெட்ட கொழுப்பு தான் ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ கெட்ட கொழுப்பு உடம்புல தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது. யாருக்கு கெட்ட கொழுப்பு வரும், ஐஸ் வாட்டர் குடித்தா வரும். காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு வரும், 7:30 மணிக்கு மேலே உணவு சாப்பிட்றவங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து எந்த விதமான உடற்பயிற்சி, இப்போ நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே சீட்டில் உட்கார மாதிரி நான் ஒரு பெரிய ஆஃபீஸர், நான் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து தான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு 1 ஹவர் வந்து ஒரு நிதானமாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா கவனிங்க நிதானமாக பண்ணணும், வெக்கு 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 நடக்கக்கூடாது. வாக்கிங் போயிட்டு வந்தார், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனார், ஷட்டில் காக்க விளையாண்டு வந்தார், வந்து டீ குடிக்கும் போது இறந்து போனார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூச்சை பிடிச்சிட்டு இங்கே நடக்க ஆரம்பித்தா 1 ஹவர் கழித்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கார்டியாக அரெஸ்ட் வரும். எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு 20 நிமிஷம் பண்ணுங்கள், மூச்சு வாங்கும்போது ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு ஒரு சின்ன 2 டீப் ப்ரீத் பண்ணிக்கணும். ஸோ இதை பண்ணுங்கள், நீங்கள் எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது 2 டம்ளர் ஒரு வெது வெதுப்பான தண்ணி குடித்து 5 நிமிஷம் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ண போங்க. கார்டியாக அரெஸ்ட் எக்ஸசைஸின் போது வராது.